Hello friends, welcome to Reese Ideas in Tamil. இன்னைக்கு வந்து pearl sticker, stone sticker இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு பழைய சில்வர் வளையல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கட்டர் வச்சு இதை ஒரு பக்கம் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அழுத்தி கட் பண்ணணும். இப்போ ஒரு பக்கத்தை வந்து நான் வந்து ரவுண்டாக வளைச்சி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வளைச்சி விட்டுக்கணும். இப்போ வந்து ஜுவல்லரி மேக்கிங்கில் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் ரிங்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பக்கம் வளையலில் வந்து இந்த ரிங்ஸ் எல்லாம் வரிசையாக கோர்த்துக்கலாம். கோர்த்து முடிச்சுட்டு நான் வந்து இன்னொரு சைடும் வளைச்சி விட்டுருக்கேன். இப்போ இந்த செயின்லாம் வர எஸ் ஹூக் வந்து இதில் மாட்டி விடுறேன். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அழகான மல்டி கலர் பிரேஸ்லெட் வந்து செஞ்சாச்சு. இது வந்து மாடர்ன் ட்ரெஸ்க்கு போடும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளிப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு லைனை பிரித்து இந்த கிளிப்பில் வந்து ஒட்டிக்கிறேன். இது வந்து முடிகிற இடத்துல இன்னொரு லைனை பிரித்து கண்டினியூவாக வந்து ஒட்டிக்கிட்டே வரணும். இப்போ வந்து நமக்கு ஒரு அழகான ஹேர் கிளிப் வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம எந்த கலரில் எந்த டிசைனில் வாங்கி வேணாலும் ஒட்டிக்கலாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ப்ளைன் வளையல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோன் ஸ்டிக்கர் வந்து ஒன்று பிரிச்சுக்கிறேன். இது நல்ல பெரிய பெரிய ஸ்டோன். இப்போ வந்து இது மேலே வந்து கண்டினியூவாக ஒட்டிக்கிட்டே வரணும். பாருங்கள், நமக்கு ஒரு அழகான ஸ்டோன் வளையல் கிடச்சிருச்சு. நீங்கள் வந்து கம் வச்சு ஒட்டிக்கிட்டால் லைஃப் வரும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் கூட நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் கிளிப்பில் ஒட்டிக்கலாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. இது பாருங்கள், இது வந்து சும்மா அப்படியே அந்த ஸ்டிக்கரை மடித்து ஒரு கொக்கி வளையத்தில் அப்படியே ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி கூட வீட்டில் ரஃப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம தோடு செஞ்சு போடலாம். எந்த கலரில் வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளிப்பு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இதில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே கலரில் ஒரு பேர்ல் ஸ்டிக்கர் வந்து இதுலேருந்து ஒரு லைன் எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த ஃப்ளவர் முடிகிற இடத்துல இந்த பேர்ல் ஸ்டிக்கர் வச்சு அப்படியே லைனாக ஒட்டிக்கலாம். இப்போ அது முடிகிற இடத்துல இன்னொரு ஸ்டிக்கரை பிரித்து லைனாக ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஒரு கிராண்டாக ஒரு கிளிப் கிடச்சிச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட குழந்தைங்களை ஆக்சசரியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரோஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த ஸ்டோன் ஸ்டிக்கர்லேருந்து ஒரு லைனை பிரித்து அதுலேருந்து ஒன்று ஒன்றா பிச்சு அந்த ரோஸில் வந்து அங்கங்கே அப்படியே ஒட்டிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு அழகான ரோஸ் வந்து கிடச்சிச்சு. இதில் வந்து நம்ம நடுவில் கூட ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ப்ளைன் கிளிப் எடுத்திருக்கேன். இதில் இப்போ ஒரு பிங்க் கலரில் பேர்ல் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம ரெண்டு லைன் மூணு லைன் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலரில் கூட வாங்கி நம்ம ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலரில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ஃபோம் ஷீட்டை வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் ஸ்டிக்கர் வந்து ரெண்டு லைன் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து இதில் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம நெக்லஸில் பேக்கில் கொக்குற அந்த கயிறு வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு பக்கமும். இதை இப்போ வந்து நம்ம சோக்கர் நெக்லஸை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீட்டாக பண்ணால் ஒட்டியான மாதிரிக்குறோம் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளிப்பு எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் உடஞ்சி இருந்தாலோ அல்லது நீங்கள் உபயோகப்படுத்தாமல் இருந்தாலோ நம்ம இதை வேறு விதமாக உபயோகப்படுத்தலாம். இதோடய ஜாயிண்ட் வந்து நான் ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துடுறேன். இந்தமாரி நீட் நீட்டாக எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளவர் கிடைக்கும். இதில் வந்து ஒரு ஹோல் போடணும், ஒரு கம்பி வச்சு சூடு பண்ணி சின்னதாக ஒரு ஹோல் போட்டு ஒரு கொக்கி போட்டு ஜாயின் பண்ணி
நம்ம வந்து இது ஒரு இயரிங்காக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஒரு அழகான ஃப்ளவர் இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கூட நம்ம கிளிப்பை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டு கலர் ரிங் எடுத்திருக்கேன், இயரிங்கு. இது வந்து பாக்கெட்டில் கிடைக்கும், பாக்கெட் 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். இந்த பிளாஸ்டிக் வளையங்கள்லாம் அதில் வந்து நான் வரிசையாக கோர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு மல்டி கலரில் இயரிங் கிடச்சிச்சு. இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 40 ரூபான்னு வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டால் நம்ம வந்து இயரிங் அப்புறம் பிரேஸ்லெட் என்ன வேணாலும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு போடலாம். இது வந்து ஃபிஷ் டேங்கில் இருக்கிற அந்த ஸ்டோனு. இந்த மாதிரி ரிங் வந்து ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல் விற்கிற கடையில் கிடைக்கும். இது வந்து நம்ம என்ன கலரில் வேணாலும் இந்த ஸ்டோனை ரிங் மாதிரி ஒட்டிக்கலாம். குழந்தைங்கள ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒட்டி நம்ம போட்டு விடலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்கும். நான் வந்து இதில் ஃபெவிபாண்ட் வச்சு ஒரு லைட் கலர் ஸ்டோனு வந்து இதில் வந்து ஒட்டிக்கிறேன். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் இதை விரலில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் இந்த முதத்தை போட்டுக்கலாம். எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே அழகாக இருக்கும். என்ன கலரில் வேணாலும் நம்ம ஒட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி குஷிப்பின்ல கூட ஒட்டியிருக்கேன் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் வச்சு நம்மளே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம். இப்போ இந்த மாதிரி பர்ஸ் எடுத்துருக்கேன். இந்த பர்ஸ் வந்து மேல் பக்கம் வந்து அதோடைய வளைவு வரதில் அதை ஒட்டின மாதிரியே நான் ஒரு ஸ்டோன் ஸ்டிக்கரை வந்து ஒட்டிக்கிட்டே வரேன். அப்படியே முடிகிற இடத்துல இன்னொரு ஸ்டிக்கர் பிரித்து இந்த மாதிரி கண்டினியூவாக ஒட்டிக்கிட்டே வரணும். இப்போ நம்மளுடைய ஸ்டோன் வச்ச பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே கொஞ்சம் லுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம பர்ஸ் ஹேண்ட்பேக் இந்த மாதிரி கூட அழகு பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி சில்க் த்ரெட் வளையல் வந்து இதில் சில்க் த்ரெட் நூல் வந்து சுற்றி இருக்கேன். இப்போ இதுக்கு மேலே கூட நம்ம பேர்ல் ஸ்டிக்கரை பிரித்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து வேறு ஒரு ஸ்டிக்கரை வந்து ஸ்டோன் ஸ்டிக்கரை பிரித்து ஒட்டியிருக்கேன். சைடில் எக்ஸஸாக வரதெல்லாம் அப்படியே அமுக்கி விட்டுக்கலாம். இது ஒரு டிசைனர் பேங்கிள் மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. குழந்தைங்களுடைய மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்தமாதிரி ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வீட்டில் யூஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ரெண்டாக கட் பண்ணி குஷிப்பின்ல வச்சு ஒட்டிடுங்க. சிம்பிள் ஒர்க்காக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் குழந்தைங்க போட்டிருக்கும்போது. இதே மாதிரி நான் இந்த ஹேர் கிளிப்பில் வரிசையில் கலர் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குஷிப்பின் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி பேர்ல் ஸ்டிக்கரை பிரித்து அதோடைய அளவுக்கு வந்து ஒட்டிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கூட சிம்பிள் ஒர்க் வச்சு குழந்தைங்களுக்கு சிம்பிளாக போட்டு விடலாம். இதேமாதிரியே ஸ்டோன் ஸ்டிக்கர் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.